வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த வாரம் வங்கித் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் வங்கித் துறையில் எது போன்ற வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நாம் எப்படி தயாராவது என்பது குறித்து சொல்வதற்காக நமது அரங்கிற்கு வந்திருப்பவர் திரு ஜே சுந்தரம் அவர்கள். திரு ஜே சுந்தரம் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக வங்கித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவரோடு பேசலாம், வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பொதுத்துறை வங்கிகள், முன்ன அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்னு இப்போ பரவலாக சொல்லப்பட்டது, இப்போ பொதுத்துறை வங்கிகள்னு சொல்கிறோம் சார். இப்போ ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இந்த மாதிரி வங்கிகள். இப்போ இது போன்ற பொதுத்துறை வங்கிகள் இந்தியாவில் எத்தனை வங்கிகள் சார் இருக்குது? பொதுத்துறை வங்கிகள் மொத்தம் 12 இருக்கிறது சார். அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இன்க்ளூடட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, அது மாதிரி மொத்தம் வந்து 12 பப்ளிக் செக்டர் பேங்க், தட் இஸ் பொதுத்துறை வங்கிகள் இருக்கிறது. சார் இப்போ இந்த வங்கிகளில் சார் இப்போ ஆண்டுதோறும் வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும்? ஓகே. ஆண்டுதோறும் குமாஸ்தா மற்றும் அதிகாரிகள், அது தவிர ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ், இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் ஆகுது. குமாஸ்தா உத்தியோகம் கிட்டத்தட்ட ஒரு 8000 ஒரு 10000 வேகன்சியும், ஆஃபீஸர் போஸ்ட் வந்து ஒரு 4000 வேகன்சியும் அப்ராக்சிமேட்டாக வருது. அப்போ ஏறக்குறைய நீங்கள் சொல்கிறது ஆண்டுதோறும் ஒரு 15000 வாய்ப்புகள் பேங்க்கு பொதுத்துறை வங்கிகளில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறீங்க. சரி, இந்த பொதுத்துறை வங்கிகளுக்கான அந்த தேர்வுகளை இப்போ செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அலுவலர்களோ நீங்கள் சொல்கிற மாதிரி கிளர்க்கோ செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள யார் தேர்வு செய்வது? அதாவது ஸ்டேட் பேங்கை தவிர மற்ற 11 பொதுத்துறை வங்கிகளுக்கு ஐபிபிஎஸ் அப்படின்ற அமைப்பு தான் வந்து தேர்ந்தெடுக்கிறது. இந்தியன் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்றது. இது வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, பட் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் ஆல்சோ. அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் வந்து எங்களுக்கு இவ்வளோ கிளர்க்கு வேணும், இவ்வளோ ஆஃபீஸர் வேணும், எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், உதாரணமாக மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர், ராஷ்டிரபாஷா ஹிந்தி ஆஃபீஸர், இவ்வளோ பேர் வேணும்னு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. எல்லா வங்கிகளுடைய டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஐபிபிஎஸ்ன்றது வந்து தேர்வை வந்து கண்டக்ட் பண்ணுது. அதனுடைய வேலை வந்து செலக்ட் பண்ணி பேங்க்குக்கு அலாட் பண்ணுற வரைக்கும் தான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பேங்க்குக்கு அலாட் பண்ணுறதுனா இப்போ இதில் 15000 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இப்போ இந்தியன் பேங்க் போங்க, நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா போங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி அனுப்புவாங்களா சார்? அதாவது என்னென்னா, விண்ணப்பத்திலேயே வந்து நான் இந்த பேங்க் வந்து ப்ரிஃபர் பண்ண ன்றதுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே ஒரே ஒரு பர்டிகுலர் பேங்க் கொடுத்தாங்க, ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே அது கிடைக்காது. தட் இஸ் ஒன்லி ஒரு ஜெனரல் ரிக்வஸ்ட் மாதிரி தான். பட் ஐபிபிஎஸ் ஹஸ் காட் த ரைட்ஸ் டு அலாட் எனிபடி டு எந்த பேங்க். எந்த பேங்க்ல வந்து அதிக வேகன்சி இருக்கோ அங்க டெஃபினட்டா வந்து தே வில் அலாட். ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தே வில் சென்ட். ஆஸ் ஃபார் ஆஸ் யுவர் ரிக்வஸ்ட் இஸ் கன்சர்ன், தே வில் ட்ரை டு கன்சிடர் இட். சப்போஸ் சம்படி இஸ் ஆஸ்கிங் எனக்கு இந்தியன் பேங்க் அலாட் பண்ணுன்றாங்க, இந்தியன் பேங்க்ல வேகன்சி இருக்கு, இந்த கேண்டிடேட் அந்த ஏரியாவில் இருக்காருன்னா அப்போ வந்து இந்தியன் பேங்க் அலாட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த வேகன்சிஸ் எல்லாம் சார் எந்த மாதிரியான நேரங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சார்? இப்போ இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் தெரியும் சார். இப்போ ஒன்லி இப்போ வெப்சைட்ல மட்டும்தான் வருமா இல்லை இப்போ நியூஸ் பேப்பர்? பொதுவாக வந்து வெப்சைட்ல தான், ஏன்னா இப்போ எல்லாமே வேர்ல்டே வந்து ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. வெப்சைட்ல வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் வந்துடும். ரெண்டாவது, எல்லா நியூஸ் மீடியாலையும் இப்போ நமக்கு வந்து வி ஆர் கெட்டிங் தி நியூஸ் ஆல்சோ, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இந்த மாதிரி இதில் வந்து தட் இஸ் ஹார்ட் காப்பீஸ்ல முன்ன வந்துகிட்டு இருந்தது. இப்போ எல்லாருமே ஃபெமிலியர் வித் ஆன்லைன்றதுனால என்னென்னா இதில் வந்துடுது. பொதுவாக தேர்வுகள் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பர் பக்கத்தில் நடக்கும். ஃபைனல் செலெக்ஷன் ஏப்ரலில் வந்து அலாட்மெண்ட்டு அப்ராக்சிமேட்டாக மார்ச் எண்ட் ஆர் ஏப்ரல் நடக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜூன் ஜூலை பக்கத்துலேயே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஜூலைக்கு அப்புறமே வந்து இந்த மாதிரி இட்டு இவ்வளோ வேகன்சிஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டைமு, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு டைமு, மெயின் எக்ஸாமுக்கு டைமுக்கு, இதுக்கெல்லாம் வேரியஸ் ஸ்லாட்ஸ் தேவையில்லை அலாட். நார்மலாக தேர்வுகள் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பக்கத்தில் இந்த ரேஞ்சில் நடந்துட்டு. அப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் வந்து நம்ம குறிப்பாக வந்து வெப்சைட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இந்த நியூஸ் பேப்பரில் ஏதாச்சும் தகவல்கள் அறிவிக்கை வருதா? டிசம்பர் ஜனவரியில் வந்து தேர்வுகள் இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்துடும். எத்தனை நாளுக்கு முன்னாடி? ஜூலை ஆகஸ்ட்லேருந்தே வர ஆரம்பிச்சிடும். அப்போ அறிவிக்கைங்கிறது வந்து ஜூன் ஜூலையிலேயே வர ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் இந்த கொரோனான்றதுனால என்னாச்சுன்னு இந்த
2020லையும் சரி 2021ல கொஞ்சம் முன்ன பின்ன தாழாகுது. இல்லைன்னா வந்து கொரோனா காலம்ங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளோ வேகன்சிஸ் வரப்போகுது, இப்போ ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற இன்டிமேஷன் கொஞ்சம் ஏழியாகவே வந்துடும். எப்படியும் நமக்கு வந்து ஒரு 3 மாதம் அவகாசமாக இருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வங்கித்துறை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னது மாதிரி பண்ணால் 3 வகையான வேலை வாய்ப்புகள் தான் குறிப்பாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அந்த அட்டண்டரை விட்டுட்டு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பிஓ ப்ரொபஷனரி ஆஃபீஸர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் 3. இப்போ நாம வந்து இந்த பிஓவும் கிளர்க்கும் எடுத்துப்போம் சார். பிஓ அப்ளை பண்றதுக்கு இல்லை கிளர்க் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கான கல்வி தகுதி என்ன, அவங்களுக்கான அந்த வயது வரம்பெல்லாம் இருக்கும் இல்லையா சார், கல்வி தகுதி என்ன சொல்லுங்க சார். பிஓக்கும் கிளர்க்குக்கும் என்ன சார்? பிஓக்கும் கிளர்க்குக்கும் அவர்கள் வந்து பட்டதாரியா இருக்கணும், பட்டதாரியா வந்து இருக்கணும். எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் எனி கோர்ஸ் அப்ரூவ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நோட்டிஃபிகேஷனில் சொல்கிறாங்க. அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணும்போது நம்ம வந்து அந்த குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் மஸ்ட். இனிமேல் தான் எனக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்றதை விட கிடையாது. வென் ஐ எம் ரிஜிஸ்டரிங் மை செல்ஃப் ஐ மஸ்ட் பி எ குவாலிஃபைடு கிராஜுவேட். கிளரிக்கல் கேடருக்கும் கிராஜுவேட் தான், கிராஜுவேட் இருக்கும். மினிமம் அந்த டிகிரிங்கிறது மினிமம் பாஸ் பண்ணியிருந்தா போதுமான, அவ்வளவுதான், அப்படிதானே சார்? ஓகே, பாஸ் பண்ணியிருந்தா போதுமான, அவங்க எலிஜிபிள், அவங்க எலிஜிபிள். ஏஜ் எக்ஸெப்ட் இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் மினிமம் 50% 55% கட் ஆஃப் உண்டு. ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ்க்கு வந்து எனி கிராஜுவேட் ஃப்ரம் எ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் எனி கோர்ஸ் அப்ரூவ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் திஸ் ரிகார்டு அப்படின்னு சொல்லுறாங்க. ஓ சரி, ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. வயசு என்ன, வயசு பிஓக்கு மட்டும் சொல்லுங்க சார். வயசு என்ன, பிஓக்கு வந்து 20 வயசுக்கு மேலையும் ஜென்ரல் கேட்டகரி சொல்றேன், 30 வயசு வரைக்கும் வந்து ஜென்ரல் கேட்டகரியில வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இனத்தருக்கு வந்து 5 வருஷம் வந்து உச்சவரம்பு இருக்கிறது. 35 ஓபிசிக்கு வந்து ஒரு 3 ஓபிசி பிரிவினருக்கு வந்து 3 வயசு வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி வந்து விடோஸ் அண்ட் டைவர்சிட்டி உமன் அவங்களுக்கும் வந்து இதில் சில எக்ஸெம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏஜ் லிமிட்ல வந்து தே ஆர் கிவிங் கன்செஷன். இது வந்து ப்ரொபஷனரி ஆஃபீஸருக்கும் உண்டு, கிளரிக்கல் கேடர் சேம் சார். இப்போ விடோவுக்கும் அதாவது ஆஃபீஸர்ஸுக்கு வந்து என்ன சொல்றாங்க, 35 வயசு வரைக்கும் இருக்கலான்றாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் தட் இஸ் விடோ ஆர் டைவர்சிட்டி உமன் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க. இது இண்டிவிஜுவல் வெப்சைட்ல நோட்டிபிகேஷன்ல போனோம்னா எந்த கேஸ்டுக்கு எவ்வளோன்றது இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, இந்த தேர்வு முறைகள் அது எப்படி சார் இருக்கு? இப்போ நீங்கள் இவங்க ஐபிபிஎஸ் நடத்துகிற தேர்வு முறைகள் எப்படி சார் இருக்கு? தேர்வு முறைகளுக்கு வந்து பொதுவாக நான் கேட்கறது வந்து பிஓக்கு வேறு மாதிரியான தேர்வு இருக்குமா, இல்லை இப்போ கிளர்க்குக்கு வேறு மாதிரியான தேர்வு சேமா? இல்லை, கிட்டத்தட்ட தேர்வு முறை வந்து ஒன்று தான். அதாவது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், நமக்கு வந்து ஹார்ட் காப்பி எதுவும் கிடையாது, எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எழுதணும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் கிளரிக்கல் கேடராக இருந்தாலும் சரி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அப்புறம் ரீசனிங் ஒரு டாபிக் இருக்கு, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது இருக்கு. இது மூணுமே ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ்க்கும் ஒன்னா தான் வரும், கிளரிக்கல் கேடருக்கும் ஒன்னா தான் வரும். லெவல் ஆஃப் குவஸ்டின்ஸ், டிஃபிகல்ட்டி இன் லெவல் ஆஃப் குவஸ்டின்ஸ் ஆபீசர்ஸ்க்கு கண்டிப்பா வேறுபடும், எதிர்பார்க்கிறாங்க. சரி, எத்தனை பிரிவுகளின் கீழ் சார் இந்த குவஸ்டின்ஸ் இருக்கும்? இப்போ நீங்க பிஓக்கும் கிளர்க்கும் எத்தனை பிரிவுகள் இருக்கும்? ஜெனரல் நாலேஜ் நீங்க சொன்னீங்க, இப்போ உதாரணமா இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், நியூமரிக்கல் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், பர்மெண்டேஷன் காம்பினேஷன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 டாபிக் இருக்கும் மொத்தத்தில். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மட்டுமே இருக்கும். அதேமாதிரி ரீசனிங்கிற டாபிக் வந்து கோடைடு இனிக்வாலிட்டி, சிலாயிசம், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 டாபிக் இருக்கும். இதில் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக நடக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பேங்க் வங்கித்துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னா 10 வருஷம் படிக்கணும் மாதிரி இருக்கே சார். நீங்கள் எத்தனை 26 பிரிவுகள்ங்கிறீங்க, இவ்வளோன்னா அவ்வளோ காலம் படிக்கணும்? அதுதான் அந்த அவசியம் தான் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிளர்க்குக்கும் பொருந்துமா சார்? இத்தனை பிரிவுகள், இத்தனை பிரிவுகள் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறது வந்து சரி, எல்லா டாபிக்கும் எல்லா கொஸ்டின்ஸையும் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொன்னால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 வருஷம் 5 வருஷம் கூட ஆகும். அது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்காது. நடக்காது என்னன்னா கடந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நடந்த தேர்வுகளுடைய பேட்டர்னை நம்ம பார்க்கணும். பேட்டர்ன் எங்கே கிடைக்கும் சார்? இப்போ பேட்டர்ன் வந்து எல்லா வெப்சைட்லேயும் இருக்கும் சார். ப்ரீவியஸ் இயர்ஸ் ஐபிபிஎஸ் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் எஸ்பிஐ பிஓ கொஸ்டின்ஸ். ஐபிபிஎஸ் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஐபிபிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு போட்டாலே நிறைய வந்து ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைக்கும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்குது.
கிளரிக்கல் கேடரில் 35 கொஸ்டினில் 10 15 கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்குள்ளே மட்டுமே வரும். அந்த ஒரே ஒரு டாப்பிக்லேயே மொத்த கொஸ்டின்ஸ் வந்து 35 கொஸ்டின்ஸ் ப்ரிலிமினரியில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு. கொடுக்கக்கூடிய நேரம் எவ்வளோன்னு கேட்டால் 20 நிமிடங்கள் தான். 35 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டியது 20 நிமிடங்களில். அதாவது ஒரு கேள்விக்கு சராசரியாக எவ்வளவு வினாடிகள் கிடைக்கும்னா அதிகபட்சம் 35 செகண்ட் இல்லை 40 செகண்டுக்கு மேலே கிடைக்காது. அப்போ வந்து எல்லா டாப்பிக்கும் படிக்க முடியாது. எனக்கு வந்து குவாலிஃபை ஆகணும். அப்போ வந்து எந்த டாப்பிக்கில் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கோ அதை அதிகமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த டாப்பிக்கில் வந்து அதிகமான க்வெஸ்சன்ஸ் இருக்கும்? ஓகே, உதாரணமாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன்ற டாபிக் சொன்ன மாதிரி கிளரிக்கல் கேடரில் 10 15 கொஸ்டின் வரும். ஆஃபீஸர் கேடரில் 10 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும், கண்டிப்பாக சிம்பிளிஃபிகேஷனில் வந்துடும். அதையும் தவிர முக்கியமானது வந்து நம்பர் சீரியஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, 5 கொஸ்டின்ஸ் வரும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ற டாபிக் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக், 5 to 10 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 35 கொஸ்டினில் நம்பர் சீரீஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் ஒரு டாபிக். இதுலேயே என்னன்னு கேட்டிங்கன்னா 25 கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட இந்த 4 டாப்பிக்லேயே வந்துடுது. மீதி 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா மீதி இருக்கக்கூடிய டாபிக் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 1 கொஸ்டின் வரும் இல்லை 2 கொஸ்டின் வரும். நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா வங்கித்துறையில் வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொன்னால் மேத்தமெட்டிக்கல் அந்த கணக்கு அறிவு இருக்கணும் அப்படிதானே? கண்டிப்பாக, கண்டிப்பாக. கணிதம், கணிதம் அடிப்படையான கணிதம் இல்லையா? அடிப்படையான கணிதம் தான். அடிப்படையான கணிதம், அடிப்படையான கணிதம்னா 10வது வகுப்புக்கான கணிதமாக இருக்குமா இல்லை 2க்கான கணிதமாக இருக்குமா? அதாவது ஒரு +2 லெவல் வச்சுங்களேன், ஈவன் கிராஜுவேட் லெவல் அதெல்லாம் கிடையாது. அதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் மல்டிப்ளிகேஷன், டிவிகேஷன், டிவிஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து ஹவ் யூ வில் எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா, ஆவரேஜ்னா என்ன, பர்சன்டேஜ்னு என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன, சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். பெரிய அட்வான்ஸ்ட் லெவல் மேத்தமெட்டிக்ஸ்லாம் கண்டிப்பாக எதுவும் கிடையாது. அதேமாதிரி ரீசனிங்னு ஒரு டாபிக் இருக்குது, அங்கேயும் பசில்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் அரேஞ்ச்மெண்ட், சிலாயிசம் தட் இஸ் டிடக்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி எந்த டாப்பிக்கில் வந்து மிக அதிகமான கேள்விகள் வருதோ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான ஃபோக்கஸை பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது என்னென்னா வெற்றி வாய்ப்பு அதிகம். குறைஞ்சது இங்கிலீஷில் வந்து 30 மார்க், 30 கொஸ்டின் இருக்குது. ஒரு 20-22 மார்க்குக்கு மேலே ஒரு கேண்டிடேட்டால் வாங்க முடிஞ்சு குவான்ஸோ ரீசனிங் பண்ணாங்கன்னா ப்ரிலிமினரி வந்து செலக்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும். சார், இப்போ நம்ம இப்போ தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி சார், இப்போ ஒரு காலர் பார்த்துட்டு நேயர் இருக்காங்க, பார்த்துட்டு பேசுவோம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம், கட்டாயத்து நினைக்கிறேன் சார். சார், நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா சார், இப்போ பிஓ ப்ரொபஷனரி ஆஃபீஸருக்கான தேர்வுகள் குறித்து பேசியிருந்தோம். ப்ரிலிமினரியில் அதாவது ப்ரொபஷனரி ஆஃபீஸர்ஸ்க்கான தேர்வு எப்படி இருக்குன்னா ப்ரிலிமினரி கரெக்ட், ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணால் மட்டுமே வந்து மெயினுக்கு போக முடியும் இல்லைங்களா? இப்போ மெயினுக்கு போனால் தான் இன்டர்வியூக்கு போக முடியும். இன்டர்வியூக்கு போக முடியும். ப்ரிலிமினரியில் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார், மெயினில் எந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும்? மெயினில் வந்து என்னென்னா பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் அவேர்னஸ்ன்றது முக்கியமான டாபிக் இருக்குது, தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்கே மெயின்ஸில் என்னென்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ், இதுதான் வந்து மேஜர் ஏரியா. ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இதுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் கடைசி 6 மாதம், தட் இஸ் லேட்டஸ்ட் 6 மந்த்ஸ் நடந்துக்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சிகள் ப்ளஸ் ஃபைனான்சியல் அவேர்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்பிஐயில் மானிட்டரி பாலிசி என்ன பண்ணுறாங்க, எத்தனை டெப்டி கவர்னர் இருக்காங்க, டெப்டி கவர்னர் பேர் என்ன, கவர்னர் பேர் என்ன, இந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட்டாக அத்தனையும் தெரிஞ்சிருக்கணும். எந்த பேங்க் மெர்ஜ் ஆச்சு, ஃபைனான்சியல் ஏதாவது புது ஸ்கீம் எந்த பேங்க்ல அது கொண்டு வந்திருக்காங்களா, அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணணும். ப்ரிலிமினரியில் கட் ஆஃபில் தாண்டினவங்க வந்து மெயின்ஸ்க்கு வருவாங்க. மெயின்ஸ்லேருந்து கட் ஆஃப் தாண்டினவுடனே அவங்க வந்து நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். இதற்கிடையில் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், இப்போ அந்த மெயின் அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில் வந்து தப்பாக எழுதிட்டாங்கன்னு வச்சு ஒரு ஒரு கேள்விக்கான பதில் தவறுதலாக போயிடுதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு குறைப்பதற்கான வாய்ப்புகள் குறையுமா சார்? கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக குறைக்கிறாங்க. சரியான விடைக்கு ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண்ணும், தவறான பதிலுக்கு
ஒரு கேள்விக்கு 0.25 அதாவது 1.4 மதிப்பெண்கள் இப்பொழுது இருக்க சிஸ்டம் பிரகாரம் அதை மைனஸ் பண்ணுறாங்க. அது மைனஸ் சிஸ்டம் உண்டு. சரிங்க சார், நீங்கள் எனக்கு இன்னொரு தெளிவு தேவையாக இருக்குது சார். இப்போது மெயின்லேயும் ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் இந்த பிரிவுகள் நீங்கள் சொன்ன பிரிவுகளின் கீழ் எந்த மாதிரியான கேள்விகள் இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சார்? ரொம்ப டஃபாக இருக்குமா? ரொம்ப இல்லை, மெயின்ஸில் டஃபாக இருக்குன்னு சொல்கிறத விட மெயின்ஸ்லேயும் வந்து டாபிக் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் அரேஞ்ச்மெண்ட், பசுல்ஸ் அப்படின்றது வந்து மேஜர் ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 15-20 க்வெஸ்டினுக்கு மேலே அந்த ரெண்டு டாப்பிக்லேயே எதிர்பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் கஷ்டம் லெவல் வந்து ஒன்றும் அதிகமாக இருக்காது. எங்கே நிறைய மார்க் வாங்க முயற்சி பண்ணணும்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஃபைனான்சியல் அவேர்னஸ், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இதில் வந்து மெயின்ஸ் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷுங்கிறது ஒரு பிளஸ் 2 லெவலுக்கு தான் இருக்கும். பிளஸ் 2 லெவலோட கொஞ்சம் லிட்டில் பிட் ஹையர் ஆகும். சரிங்க சார். சார், நம்ம தொடர்ந்து பேச ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. சார் வணக்கம். வணக்கம்ங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்? எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சாரோட. சார் சொல்லுங்க. பார்த்தேன், இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த மினிமம் வந்து ஒரு கிளார்க்கு வந்து 10th அல்லது பிளஸ் 2 ல மார்க் வந்து மேத்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்க சார். அதான் சார், மேத்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்க. மேத்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்களா? என்ன சொல்றாங்க, கிராஜுவேட் ஃப்ரம் எனி டிசிப்ளின் தான் சொல்றாங்க. நீங்க 10th வந்து மேக்ஸ் எடுத்துருக்கணுமான்றது வந்து அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா வந்து ஐபிபிஎஸ்ல போடல. எனி டிகிரி ரெகனைஸ்டு ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் எனி கோர்ஸ் அப்ரூவ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றது தான் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க சார். இது இப்படி தான் சார் ஸ்பெசிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில், ஐபிபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் 2021 நோட்டிஃபிகேஷன்லையும் அதே மாதிரி அமைப்பில் தான் இருக்கு சார். குட், ஓகேங்க சார். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதின பிறகு மெயின் எக்ஸாம் எழுதுறாங்க, கட் ஆஃப் மார்க்கில் ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணாங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மெயின் மெயின் போன பிறகு இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்டர்வியூ எந்த மாதிரி சார் இருக்கும்? இன்டர்வியூ வந்து பொதுவாக வந்து இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக கஷ்டமானதாகவே இருக்காது. இன்டர்வியூ பொதுவாக நம்மளுடைய ஹாபியை பொறுத்து, நம்மளுடைய சப்ஜெக்டை பொறுத்து, அதை பற்றி தான் அதிகமான கேள்விகள் இருக்கும். புரியல, நம்முடைய சப்ஜெக்ட். உதாரணமாக இப்போ ஒருத்தர் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, படிச்சுட்டு பேங்க் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இன்டர்வியூக்கு வர்றார். அப்போ நேச்சுரலாக இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க? யூ ஸ்டடிட் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஃபார் 4 இயர்ஸ், இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, எல்லாம் படிச்சுட்டு நியூட்டன்ஸ் லாஸ்லேருந்து எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, இங்கே பேங்கில் வந்து டெபிட் கிரெடிட் வரப்போகுது, கேஷ் வரப்போகுது, பாஸ்புக் பிரிண்டிங் வரப்போகுது, இதுக்கு என்ன சம்பந்தம், ஏன் இந்த வேலைக்கு வரீங்கன்ற கேள்வி வந்து அநேகமாக கேள்வி கேட்காமே இருக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒரு பிகாமோ எம்காமோ படிச்சிருந்தாங்கன்னா இந்த கேள்வியை வந்து பொதுவாக எப்படி கேட்டுருவாங்க? உங்களுக்கு ஏன் பேங்க் ஜாப்ல விருப்பமா அப்படின்ற லெவலோட கேட்டுருவாங்க. நீ ஏன் அந்த கோர்ஸை படிச்சுட்டு இதுக்கு வரேன்னு கேட்கறது எங்கே வரும்னா, பொதுவாக இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து இந்த கேள்விகள் வரும். ரெண்டாவது, உங்களுடைய ஹாபி என்ன, எந்த காரணத்தை கொண்டும் நேர்முக தேர்வுல பொய் மட்டும் சொல்லக்கூடாது. அப்போ நேர்முக தேர்வில் ஒரு நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். எனக்கு வந்து ஸ்டாம்ப் கலெக்டிங் என்ன ஹாபின்னு கேட்டால் நம்ம சொல்லணும்னு எடுத்த ஸ்டாம்ப் கலெக்டிங்னா, அந்த கமிட்டியில் இருக்கிறவங்கலாம் நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, நம்மளை மாதிரி ஆயிரக்கணக்கான கேண்டிடேட்ஸ் வருஷம் வருஷம் பார்க்குறவங்க. உடனே ஸ்டாம்ப் கலெக்டிங்னோடனே ஃப்ரான்ஸில் ஸ்டாம்ப் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ உங்களால் பதில் சொல்ல முடியாது. நேர்முக தேர்வில் பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. உண்மையாக மட்டும் அதாவது எனக்கு கேள்விக்கு பதில் தெரியலன்னா நேர்மையா, ஐயா எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டாபிக்கை விட்டுருவாங்க. ஏதாவது கேம் தெரியுமான்னா, கிரிக்கெட்டே தெரியாமல் எனக்கு கிரிக்கெட் தெரியும்னா உடனே ஐசிசியை பற்றி ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் வந்து யார் கேப்டனாக இருந்தாங்க வேர்ல்டு கப்பில், அப்போ பொய் சொல்லி மாட்டிக்கிறத விட இல்லைங்க எனக்கு இந்த துறையில் விருப்பம் இல்லைன்றத உண்மையை சொல்லணும். பொதுவாக படிப்பு, குடும்பம், உங்களுடைய ஹாபீஸ் இதை சார்ந்து தான் இன்டர்வியூ. இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. They will make you feel at home. Okay, good. அது வந்து உண்டு. Yes, okay. எந்த இன்டர்வியூ வந்தால் அப்படி தான். சரிங்க சார். சார், இப்போ அடுத்து நம்ம கிளர்க்குக்கு போவோம் சார். இப்போ கிளர்க்குக்கு ஜாயின் பண்ண, கிளர்க்காக ஜாயின் பண்ணோம்னா அதற்கான கல்வி தகுதியும் ஏஜ் லிமிட் என்ன சார்? ஓகே, கல்வி தகுதி நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கும் பட்டதாரி தான். 20 வயசுலேருந்து 28 வயசுக்கு வரைக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 ஆண்டுகளும்,
ஓபிசிக்கு வந்து 3 ஆண்டுகளும் தளர்வு உண்டு. அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ரீசனிங் சொன்ன இல்லையா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் இருக்கும். இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கிளரிக்கல் கேடருக்கு வந்து நேர்முக தேர்வு கிடையாது. இன்னொன்று எல்லா நேயர்களும் புரிஞ்சு வச்சுக்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாம்ன்றது வந்து ஒன்லி ஸ்க்ரீனிங் லெவல் மட்டும்தான். அதில் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் உங்களை மெயின் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு பர்மிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். உதாரணமாக சொல்லணும்னா நான் 96 மார்க் வாங்கி மெயின்ஸுக்கு போகிறேன், 288 மார்க் வாங்கி மெயின்ஸுக்கு போகிறார், எங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ப்ரொவைடட் சப்போஸ் கட் ஆஃப் 82 இருக்குன்னா ரெண்டு பேருமே எலிஜிபிலிட்டி. ஆனால் செலெக்ஷன் அப்போ என்ன கவுண்டிங் எடுத்துப்பாங்கன்னு சொன்னால் மெயின்ஸில் வாங்கக்கூடிய மார்க் மட்டும்தான் செலெக்ஷன்ஸில் கவுண்ட் ஆகும். எதுக்கு? கிளரிக்கல் கேடர். கிளரிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால் மெயின்ஸில் வாங்கக்கூடிய மதிப்பெண் ப்ளஸ் நேர்முக தேர்வில் வாங்கக்கூடிய மதிப்பெண். அதை எப்படி ஐபிபிஎஸ் ஸ்டேட் பேங்க் பிரிச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் மெயின்ஸில் வாங்கின மதிப்பெண்களை 80:20, தட் இஸ் 80:20, தட் இஸ் மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ, அந்த 100 மார்க்ஸை பிரிச்சுக்கிறாங்க. அதாவது 20 பங்கு, இது 80 பங்குன்னு சொல்கிறோம் இல்லையா. மெயின்ஸில் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து இட் வில் டிசைட் தேட் அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் அப்னார்மலாக ரொம்ப மோசமாக இன்டர்வியூவில் ஃபெயிலாக பண்ணால வழிய இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. சார் ரொம்ப நன்றி சார். ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரமாக வங்கித்துறையில் எப்படி எப்படி சேரலாம், அதனுடைய நெளிவு சொல்விகள், தேர்வுகளை எப்படி எதிர்கொள்றதுங்கிற தேர்வுகள் எப்படி எதிர்கொள்றதுங்கிறது குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். நேயர்களே, அடுத்த வாரம் வேறு ஒரு பிரபலத்தோடு வேலைவாய்ப்புகள் செய்தி குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.